Hi friends, welcome back to Crave Vlogs. இன்னைக்கு நம்ம தந்தூரி சிக்கன் ரெசிபி பார்க்க போறோம். அதோட ஒரு சூப்பர் காம்பினேஷனான மின்ட் மயனேஸும் எப்படி ஈஸியாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம். லாஸ்ட் தேர்ஸ்டே எங்கள் அப்பாவோட பர்த்டே இருந்தது, தட் இஸ் 13th. ஸோ வந்து நான் வீட்லேயே ஒரு சாக்லேட் கேக் பண்ணியிருந்தேன். இது வந்து சாக்லேட் கேக் வித் இட்டாலியன் மெரிங் பட்டர் க்ரீம் பண்ணியிருந்தேன், வித் கொஞ்சமாக கேரமல் கிரன்ச் வச்சு. சூப்பராக இருந்தது டேஸ்ட்டு. ஸோ அதை தவிர்த்து நாங்கள் லஞ்சுக்கு கொஞ்சம் டிஷ்ஷஸ் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தோம், பிரியாணி, அதுக்கப்புறம் மட்டன், ஃபிஷ் எல்லாம் பண்ணியிருந்தோம். தந்தூரி சிக்கனும் அன்னைக்கு தான் பண்ணோம். ஸோ அதோட ரெசிபி தான் உங்களுக்கு இன்னைக்கு நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். இங்கே பாருங்க, அண்ணா பிரியாணி பண்ணியிருந்தாங்க, அதுக்கப்புறம் தந்தூரி சிக்கன், அதுக்கப்புறம் ஃபிஷ், மட்டன் எல்லாம் பண்ணியிருந்தோம். இப்போ நம்ம தந்தூரி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 1 kg சிக்கன் எடுத்திருக்கேன். நீங்க வந்து பெரிய சிக்கனை எடுத்தீங்கன்னா கொஞ்சம் முத்தலாலாம் இருக்க சான்ஸ் இருக்கு, அப்போ வந்து ஜூஸியா வராது. ஸோ 1 kg அப்படி எடுத்துக்கிட்டா, சின்ன சிக்கனை எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லா வரும். இப்போ இதில் நல்லா கட்ஸ் கொடுத்துக்கலாம். அங்கங்கே கீறி விட்டிங்கன்னா அந்த சாரெல்லாம் உள்ளே சேர்ந்து ரொம்ப நல்லா வரும். ஸோ அதுக்கு தான் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம். இதில் இப்போ உப்பு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள் சேர்த்து நம்ம நல்லா மேரினேட் பண்ணிக்கலாம். ஸோ காஷ்மீரி சில்லி பவுடர் தான் நான் இங்கே யூஸ் பண்ணுறேன். ஏன்னா காஷ்மீரி மிளகாத்தூள் தான் நல்லா அந்த கலர் கொடுக்கும். இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா கலரே சேர்க்க தேவையில்லை. ஸோ இப்போ நல்லா அதை மிக்ஸ் பண்ணி தேய்ச்சிடலாம். உள்ளெல்லாம் நல்லா தேய்ச்சிக்கணும். இப்போ இது வந்து 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அதுக்குள்ள நம்ம இன்னொரு செகண்ட் மேரினேட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இங்கே தயிர் 200 கிராம் இப்படி வடிகட்டி வச்சுருக்கேன் கெட்டி ஆகிறதுக்கு. அதோட காஷ்மீரி மிளகாத்தூள், அதுக்கப்புறமா தனியாத்தூள், தனியாத்தூளும் சேர்த்தாச்சு. அப்புறம் கொஞ்சம் கரம் மசாலா, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் சாட் மசாலாவும் கொஞ்சம் சேர்க்குறேன். சாட் மசாலா போட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சாட் மசாலாவும் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் உப்பு, லைம் ஜூஸ் வந்து 1 லைமோட ஜூஸ் மட்டும் போதும். இப்போ ஒரு கொஞ்சமாக ஒரு டேபிள் ஸ்பூன் போல் கஸ்தூரி மெத்தி, அப்புறம் உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இவ்வளோதான் இந்த செகண்ட் மேரினேஷனு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோன்னே 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதோட இப்போ மசாலா ரெடி ஆயிடுச்சு. இதோட கொஞ்சோண்டு கலர் மட்டும் நான் சேர்க்குறேன். கலர் நீங்கள் சேர்க்காம கூட இருக்கலாம், அப்பயும் கலர் வரும். ஸோ இந்த மாதிரி நல்லா சிக்கன் 10 நிமிஷம் ஊறினதில் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி தேய்ச்சிடலாம். மேரினேட் பண்ணதை வந்து குறைஞ்சது 3 மணி நேரம் வச்சிங்கன்னா தான் நல்லா டேஸ்ட் பிடிக்கும். காரம்லாம் பிடிச்சி மசால் ஊறி இருக்கும். நான் நைட்டே வைக்கிறேன். நைட்டு வச்சிங்கன்னா இன்னமும் நல்லா ஜூஸியாக வரும். உள்ள சம்டைம்ஸ் இந்த தந்தூரி சிக்கன் எல்லாம் பார்த்திங்கன்னா உள்ளே வந்து ரொம்ப ட்ரையாக இருக்கும், அந்த மாதிரி இருக்காது. ஸோ அது பண்ணியாச்சு. அடுத்த நாள் ஆயிடுச்சு, கொஞ்சம் கேக் சாப்பிட்டுக்கிறேன், அப்போ தான் எனர்ஜி கிடைக்குங்க பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ வந்து முட்டை வேக வச்சாச்சு. இப்போ நம்ம ஃப்ரிட்ஜில் இருக்க சிக்கனை எடுத்துகிட்டு வந்துடலாம். இதில் வந்து 1 சிக்கனில் நான் பந்தன் இலையை உள்ளே வைக்க போகிறேன். ஒரே ஒரு இலையை உள்ளே வைக்கிறேன். அது அந்த மாதிரி வச்சிங்கன்னா அந்த பந்தன் இலை வச்சா கொஞ்சம் நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ அதுக்கு தான் வச்சுக்கிறேன்.
சோ இப்ப ரெண்டுத்தையும் வச்சாச்சு கொஞ்சமா மேல மெல்டட் பட்டர் வெண்ணெய கொஞ்சம் உருக்கிட்டு அதையும் சேர்த்துக்கலாம் அதை நல்லா அப்படியே தடவி விட்டுருங்க இப்போ வந்து கிரில் மோட்ல ஒரு 1 ஹவர் வைக்கணும் அண்ணன் வந்து பிரியாணி செஞ்சிட்டு இருக்காங்க அது போயிட்டு இருக்கு இப்போ 10 நிமிஷம் ஆயிருக்கு வெந்துட்டே வருது இப்போ நான் கொஞ்சோண்டு திருப்பியும் உருக்கின வெண்ணெயை சேர்க்கிறேன் இந்த மாதிரி ஒவ்வொரு 10 நிமிஷமும் நீங்க தேய்ச்சிங்கன்னா நல்ல ஜூசியா வரும் சிக்கன் இப்போ இந்த கிரில் வந்து 1 மணி நேரம் ஆகும் சைடு பை சைடு நீங்க வந்து மட்டன் சுக்கா ரெடி ஆயிட்டு இருக்கு அப்புறமா ஃபிஷ் ஃபிஷ் வந்து நம்ம யூசுவலா பண்ற மாதிரி தான் பண்ணியிருக்கோம் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் அதுக்கப்புறமா சீரகத்தூள் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எல்லாம் போட்டு எக்ஸ்ட்ராவா இந்த லெமன் கிராஸ்ன்னு சொல்லிட்டு பாட்டிலில் விற்குது இல்லையா லெமன் கிராஸ் காஞ்ச லெமன் கிராஸ் அதையும் கொஞ்சோண்டு போட்டு மேரினேட் பண்ணி வச்சுருந்தோம் அப்போ வந்து ரொம்ப நல்ல டேஸ்ட் வந்தது நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக இருந்தது அதோட எக்ஸாக்ட் ரெசிபி உங்களோட அப்புறமா நான் ஷேர் பண்ணுறேன் இங்கே பாருங்க இந்த சிக்கன்லேருந்தே கொஞ்சோண்டு இந்த ஜூஸஸ்லாம் வடிஞ்சு கீழே அந்த ட்ரிப் ட்ரேல வந்துடும் அதை கூட நீங்கள் எடுத்து தேய்ச்சிக்கலாம் மேலே இப்போ 1 hour கிட்ட ஆயிடுச்சு தந்தூரி சிக்கன் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இங்கே பாருங்க இவ்வளோ ஜூஸியாக நல்லா வெந்திருக்கு அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு இதை எடுத்து வச்சுருவோம் எடுத்துட்டு ஒரு 10 நிமிஷம் குறைஞ்சது வச்சுட்டு அதுக்கப்புறமா சாப்பிடணும் அப்போ தான் நல்லா அந்த ஃப்ளேவர்ஸ்லாம் உள்ளே இறங்கிரும் யம்மியா இருந்தது கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணுங்க இந்த ரெசிபிய இப்ப ஃபிஷ்ஷும் ரெடி ஆகிட்டு இருக்கு திருப்பி போட்டுடலாம் ஒரு சைடு வெந்துருச்சு இப்போ நம்ம மயனேஸ் ரெடி பண்ணிக்கலாம் இதுக்கு நான் 2 முட்டை எடுத்திருக்கேன் 2 முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம் அதோட கொஞ்சமாக உப்பு ரொம்ப கொஞ்சோண்டு போடுங்க இல்லைன்னா ரொம்ப உப்பு ஜாஸ்தி மாதிரி தெரியும் ஸோ ஒரு பிஞ்சு தான் அவ்வளோதான் அப்புறம் கார்லிக் பவுடர் அதுக்கப்புறம் கொஞ்சமாக மிளகு பொடி பெப்பர் தூள் போட்டுக்கோங்க இப்போ வந்து நான் புதினா சாறு சேர்க்க போகிறேன் புதினாவை வந்து அரைச்சிட்டு ஒரு டீஸ்பூன் மட்டும் போட்டால் போதும் ரொம்ப போட்டிங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக தெரியும் ஸோ லைட்டாக போட்டால் போதும் அதோட 250 ml சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துக்கலாம் இது வந்து நீங்கள் மிக்சிலையும் அரைச்சிக்கலாம் இல்லைன்னா இந்த இமர்ஷன் பிளெண்டர் வச்சும் பண்ணிக்கலாம் இப்போ நான் இமர்ஷன் பிளெண்டர் வச்சு தான் பண்ணுறேன் ஸோ உள்ள ஃபுல்லாக வச்சுட்டு ஹை ஸ்பீடில் கொஞ்ச நேரம் பிளெண்ட் பண்ணிக்கலாம் பாருங்க அழகாக திக்காக மாறிக்கிட்டே வருது கொஞ்சம் நல்லா திக்காக மாறுற வரைக்கும் அப்படியே ஸ்டேஷ்னரியாக வச்சுக்கணும் அதுக்கப்புறம் மேலே கீழே மேலே கீழேன்னு கொஞ்சமாக மூமெண்ட் கொடுத்தீங்கன்னா சூப்பராக திக்காக வந்துடும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 2 நிமிஷத்துலேயே இது ரெடி ஆகிடும் யம்மியாக வீட்லேயே நீங்கள் செஞ்சுக்கலாம் மயனேஸ்லாம் பாருங்கள் சூப்பர் க்ரீமியாக வந்திருக்கு நீங்கள் இந்த மயனேஸை நீங்கள் கார்லிக் பிரெட்டு இல்லை தந்தூரி சிக்கன் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ ஃபிஷ்ஷும் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு கிறிஸ்பாக வந்திருக்கு எல்லாமே ரெடியாக இருக்கு ஃபிஷ்ஷு மட்டன் அதுக்கப்புறமா ஃபிஷ் தந்தூரி சிக்கன் அப்புறம் பிரியாணி
இப்போ தந்தூரியை பார்த்துடலாம். நம்ம சிக்கன் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு, நல்லா வெந்து ஜூஸியாக இருக்குது. இதோட இந்த புதினா மயனேஸை வச்சு சாப்பிட்டிங்கன்னா யம்மியாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், திவ்யமாக சாப்பிடுங்க.